ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்ட ஒரு சின்ன டாபிக் பற்றி தான், யங் டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் நம்ம சொல்ல போகிறோம். இது கூட டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, நம்ம தள்ளி ஒழுங்காக உட்காந்துக்கிடுவோம், இடிக்குது சரியா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ்க்கு வந்து எப்படி இன்டர்வியூ போகிறது, அதை எப்படி இன்டர்வியூ பேஸ் பண்ணுறது அந்த மாதிரி. ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்வியூ போகும்போது மீன்ஸ் நீங்கள் எப்போ இன்டர்வியூக்கு போகணும், நல்ல சந்தர்ப்பத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஏதாவது வேக்கண்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்துருவாங்க சரியா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்பல்சரியாக நீடடாக இருக்கும், அதனால உடனே எடுத்துருவாங்க சரியா? இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது சரியா? அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று, அதாவது அதே ஸ்கூலில் ஏதாவது வேலை பார்க்குற டீச்சர்ஸோட ரெக்கமெண்ட் ஓரளவு இருந்தால் கூட என்ன செஞ்சிடலாம், உள்ளே போகலாம். இன்னொன்று, கொஞ்சம் பெரிய பெரிய பிராண்டட் ஸ்கூல்ஸில் எல்லாமே வந்து மோஸ்ட்லி நாலேஜ் நல்லா இருக்கணும் அந்த சப்ஜெக்டில். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலீஷு தமிழுங்கிறது மேட்ரே கிடையாதுங்க. நம்மளை நீங்கள் உங்களோட சப்ஜெக்டில் நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ சப்ஜெக்டில் நீங்கள் தரவாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட சப்ஜெக்டில் நீங்கள் இங்கிலீஷில் நடத்த முடியும் சரியா? உங்களால் என்னாலேயும் தான் இங்கிலீஷில் ஃபுல் ஃப்ளூயண்டாக பேச முடியாது, ஆனால் நம்மளுக்கான பாடத்தை இங்கிலீஷில் என்ன செய்யலாம், எடுக்கலாம். அந்த அளவுக்கு எல்லா டீச்சருக்கும் நல்ல திறமைகள் இருக்கும். ஓகேவா? நிறைய பேர் இங்கிலீஷில் பேசணும், இங்கிலீஷில் தான் டெமோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே கூனி குறுகி போயிடுவாங்க. ஓகேவா? நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெண்டு டாபிக் வந்து என்ன பண்ணிக்கணும், நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்கூலில் இன்டர்வியூ பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்க போகிற நீங்கள் ஒரு டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டாப்பிக்கே என்ன செஞ்சிருவாங்க, உங்களை எடுக்க விட்டுருவாங்க. அந்த டாபிக் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டால் அதை முடிச்சுருவாங்க. சில இதில் சில உங்களை இன்டர்வியூ பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வேறு டாபிக் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்படி ரெண்டு விதம் இருக்குது. இன்னொன்று, சில ஸ்கூல்ஸில் நம்ம இன்டர்வியூ போகும்போது அவங்க ஆல்ரெடி ப்ரீ பிளான்டாக உங்களுக்கு டாப்பிக்கே கொடுத்துருவாங்க, இந்த டாபிக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மூணு விதம் இருக்குது. இங்கே எல்லாத்துலேயுமே செயல்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும்தான் வேறங்க எதுவுமே கிடையாது. உங்கள் சப்ஜெக்டை நீங்கள் தரவாக இருக்கணும். அது மாதிரி அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் போல்டாக பதில் சொல்லுங்கள், இல்லையா நோ ஐடியான்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். அப்புறம் அது மாதிரி போர்டில் கிளாஸ் எடுக்கும்போதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் சயின்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மேலே சயின்ஸ்ன்னு எழுதுங்க. ஓகே? அதுக்கு கீழே வந்து உடனே நீங்கள் எல்லாருமே டாபிக் எழுதிடக்கூடாது சரியா? அடுத்தது கொஞ்சம் ஒரு சின்ன 2 or 3 மோட்டிவேஷன் க்வெஸ்டினோ, இல்லைன்னா வந்து இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் எடுக்க போகிறோமோ அதை பற்றி கொஞ்சம் பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஐடென்டிஃபை கிடச்சிரும், இந்த டாபிக் தான் இப்போ எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், டாப்பிக்கை எழுதணும். ஆனால் இந்த ரெண்டத்துக்கும் முன்னாடி டே டேட்டு, அப்புறம் வந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அந்த பிளாக் போர்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கணும், அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாமே சின்ன சின்ன க்ளூஸ் தான். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு என்ன டாபிக் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதை தெளிவாக நீங்கள் அங்கே என்ன பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சரியா? அதேமாரி அவங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாலும், இப்போ நான் வந்து பயாலஜி டீச்சர் அப்படின்னு நினச்சிக்கோங்களாம், பயாலஜியில் கொஸ்டின் கேட்குறாங்க, வேறு வேறு டாப்பிக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஏதோ சம்திங் நம்ம சொல்லலாம். ஓகேவா? அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உம்முன்னெலாம் நிற்கக்கூடாது சரியா? இதுதான் அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் உள்ள க்ளூ. அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸில் இருக்கக்கூடிய கோல் மால் என்னன்னு நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இப்போ ஃபவுண்டேஷன் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க நிறையா சரியா? ஃபவுண்டேஷன் டீச்சர்ஸ், அப்புறம் வந்து சிபிஎஸ்சி டீச்சர், மெட்ரிக் அப்படின்னு கேட்டகரி வைஸாக பிரியும் சரியா? இங்கே மெட்ரிக்ல வந்து கொஞ்சம் வேரியஸ் ஆனது சிபிஎஸ்சி, அதே சிபிஎஸ்சியில் ஒரு சின்ன கேட்டகரி தான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சரியா? இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேலரி வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் சிபிஎஸ்சியை விட அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் சரியா? அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஃபவுண்டேஷனில் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழ் ஃபேக்கல்ட்டியை வந்து அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க சரியா? மோஸ்ட்லி வந்து தெலுங்கு பீப்புளை தான் என்ன செய்வாங்க ஃபவுண்டேஷன் இதில் வந்து எடுப்பாங்க சரியா? அது ஏன் எதுக்குங்கிற கதையெல்லாம் நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதை மட்டும் பார்ப்போம். இப்போ வேலம்மாள் எல்லாம் இருக்குன்னு நினச்சிக்கோங்களா, வேலம்மாள் நாராயணன். நான் வேலை பார்த்த ரெண்டு மோஸ்ட் பிராண்டட் வந்து ஒன்று தமிழ்நாட்டில் ஃபேமஸ், ஒன்று வந்து இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ். ஓகேவா? நாராயணா ஃபர்ஸ்ட், நம்ம நாராயணா பார்த்துக்கலாம்.
நாராயணால இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படின்னா, அப்ளை பண்ணணும், அங்கேருந்து ஒன்லே வந்து ஏடி தான் உங்களுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. சரியா, அந்த ஒவ்வொரு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க கால் ஃபார் பண்ணுவாங்க. அவங்க கால் ஃபார் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நாராயணாவை பொறுத்த வரைக்கும் 100% கேரண்டி நான் கொடுப்பேன். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் கூட ஷேர் பண்ணுறேன். வெரி வெரி பெஸ்ட் ஸ்கூலுங்க. சேலரி எல்லாமே 30ஆம் தேதி வந்துடும், இல்லைனா 29ஆம் தேதி வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களாம், இப்போ வந்து சண்டே தான் 1ஆம் தேதி வருதுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து சாட்டர்டே, சாட்டர்டே வந்து ஏதோ ஒரு ஹாலிடே இருக்குது, செகண்ட் சாட்டர்டே இல்லைனா ஃபோர்த் சாட்டர்டே இருக்குது பேங்க் ஹாலிடே. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளிக்கிழமை இருக்கு. அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமையே இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வேளாக்கிழமையே உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க, சம்பளம் போட்டுருவாங்க நாராயணாவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வேலம்மாள்லயே 1ஆம் தேதி என்ன செஞ்சிருவாங்க, கரெக்டாக சம்பளம் போட்டுருவாங்க. அது மாதிரி நேத்திக்குள்ள வீடியோல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நீங்க ஸ்கூல் நேம் எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எந்த ஸ்கூலுமே நான் தரக்குறவா சொல்லல. சரியா, அதுலயே நான் வீடியோல சொல்லியிருப்பேன், வேலம்மாள் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் எந்த உலகத்திலயும் கிடையாது. அப்படின்னா வேலம்மாள் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்படியா முன்னேறி வந்தவங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், வேலம்மாள் குரூப்ல உள்ளவங்களோட ஃபங்க்ஷனுக்கு. அப்போ அந்த ரிசப்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இவங்களுக்கு நிறைய ஸ்கூல் இருக்கிறதுனால ஒவ்வொரு பர்டிகுலர் ஏரியாவுக்கும் ஒவ்வொரு நாள் ரிசப்ஷன் வச்சாங்க. எங்களுக்கு வச்சக்கூடிய எங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே வச்ச ரிசப்ஷன்ல அந்த என்ன சொல்றது, அந்த மேனேஜ்மெண்ட்ல ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, பெரிய பெரிய ஆட்கள், அந்த ஓனர், அவங்க எல்லாருமே இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க, என்ட்ரன்ஸ்ல நின்று தான் எங்களை என்ன செஞ்சாங்க, வர வைத்தாங்க. ஓகேவா, அது மாதிரி ஒரு சாதாரண ஆட்களை கூட என்ன செஞ்சுவாங்க, நல்லபடியா ட்ரீட் பண்றவங்க தான் வேலம்மாள் குரூப். ஆனா வேலம்மாள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அடிமட்டத்துல இருக்கக்கூடிய டீச்சரா அவனுங்க படுத்தக்கூடிய பாடு, அதுக்கு வேலம்மாள் மேனேஜ்மெண்ட் பொறுப்பு கிடையாது. இந்த இன்பிட்வீன் மிடில் கிடக்குறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் பிரச்சனை. நான் இந்த வீடியோ போடுறது அந்த ஸ்கூலோட கெட்ட பேர் இருக்கு, என்னைக்குமே அந்த ஸ்கூல்ல எல்லாம் நான் தப்பா ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். சரியா, ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கூல் தான். என்னன்னா, நான் நேம் மென்ஷன் பண்ணி எல்லாம் சொல்றேன் பாத்தீங்களா, இவங்க இந்த வீடியோ சப்போஸ் பார்த்தாங்கன்னாலும் அவங்கள அவங்க திருத்திக்கிடணும். ஒரு டீச்சரை டீச்சர் மாதிரி நடத்த வைக்கணும், ஒன்லயே அவங்க திருத்தணும், இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்தா அவங்கள திருந்தணும். சரியா, அதுக்காகத்தான் வீடியோ போடுறதே தவிர எந்த ஸ்கூலுக்கு களங்கத்தை உண்டாக்கணுங்கிறதுலாம் எங்களோட நோக்கம் ஏன் நோக்கம் ஒன்றும் கிடையாது. சரியா, சரி, வேலம்மாள்ல இன்டர்வியூ போனாலும் சரி, நாராயணா இன்டர்வியூ போனாலும் சரி தான் நல்ல சப்ஜெக்ட் நாலேஜோடு போங்க. இங்கே மட்டும் ஒன்றும் இல்லைங்க, எங்கன்னாலுமே. ஆனால் நாராயணா வேலம்மாளுங்கும் போது உங்களுக்கு சேலரி கொஞ்சம் ஹை பேக்கேஜில் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணும்போது சில கிருமிகள் எல்லாம் இருக்கும் அங்கே. அந்த கிருமிகள் வந்து எப்படிப்பட்ட கிருமிகள் தெரியுமா, இந்த இதுக்கு ஒரு சின்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல் இருக்கு, பரமத்தி வேலூரா எங்கேயோ இருக்கு பாத்துக்கோங்க. நான் ஃபேஸ் பண்ணதுல ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒண்ணு. அப்புறம் வந்து இன்னொரு ஸ்கூல் இருக்கு பாத்துக்கோங்க, சாகாவா, அதை நான் ஞாபகம் வந்துச்சுன்னா நான் சொல்றேன். என்னன்னா, அந்த ஸ்கூல்ல இன்டர்வியூ பண்ணும்போது 4 பேர் வந்து உட்காந்துப்பாங்க. சரியா, 4 பேரும் வந்து உட்காந்துட்டு நம்மள போர்டில் திரும்பவே விட மாட்டானுங்க. அதை சொல்லு, இதை சொல்லு, இதை சொல்லு, நம்ம ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கோம். ஒன்று, ஒரு நல்ல குவாலிட்டியான இன்டர்வியூ எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ, இல்லைனா அந்த டாபிக் பற்றி என்னெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ, அதை அவ்வளோதையும் எக்ஸ்பிளைன் பண்ண நம்மளை விடுறாங்க. அப்படினாலே நீ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க, இது நல்ல மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இவனுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியவானுங்க, அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பரமத்தியில் உள்ள ஸ்கூலு, திரும்ப விட மாட்டானுங்க. அது அப்படி, இது இப்படி, இது இப்படி அப்படின்னு போட்டு நம்மளை குழப்பிக்கிட்டு எல்லாமே அவனுங்களே சொல்லிடுவானுங்க. அப்போ அதில் நான் கொஞ்சம் பேசுவோம் பற்றியில் அப்போ நான் கேட்டேன், எதுக்கு அப்போ நீங்கள் என்ன இன்டர்வியூ கூப்பிட்டீங்க அப்படின்னு. இத்தனைக்கு 11th 12th எடுக்கிறதுக்கு தான் கூப்பிட்டது, இப்படி கேட்டேன். ஸோ இந்த மாதிரியான குடைச்சல் கொடுக்கறதுக்கெல்லாம் என்ன செய்யுது, இது இருக்குது. இந்த மாதிரி குடைச்சல் கொடுக்குறவங்க வந்து அறிவான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பண்ண மாட்டாங்க. என்னது, அவங்களுக்கு ஒரு அடிமை வேணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நோ திஸ் பாயிண்ட். ஓகேவா, வேலம்மாள் எல்லாம் நாலேஜபிள் வேணும். ஆனால் நம்ம சில ஹெட்ஸ், அந்த தருதல ஹெட்ஸுக்கு கையில் மாட்டணும்னா நம்ம சோழி சுத்தம். சரியா, அந்த மாதிரி, அது மாதிரி நாராயணாலையும் நல்ல நாலேஜபிள் பர்சனை தான் எடுப்பாங்க. சரியா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா நான் என்னோட அனுபவத்தை தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி
பட்ட ஸ்கூல்ஸில் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த இன்டர்வியூ பண்ணும்போதே அவங்களெல்லாம் நீங்கள் அனலைசிஸ் பண்ணிடலாம். அது மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ வேலம்மாள் நாராயணாக்கெல்லாம் நாங்கள் இன்டர்வியூ போயிருக்கும் போதெல்லாம் நாங்கள் வெளியே ரிசப்ஷனில் உட்காந்துருக்கோம், வரவங்க போகிறவங்க எல்லாத்துக்கும் எழும்பவே மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு பிஃபோராய் இவங்க தான் பிரின்ஸிபல், இவங்க தான் இவங்க தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம நம்ம போக்கில் நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த தாமரை ஸ்கூலெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கெல்லாம் இன்டர்வியூ போகும்போது எப்படி தெரியுமா, வெளியே ஒரு ஆள்காட்டி இருக்கும் சரியா, அந்த ஆள்காட்டி வந்து எலும்புக்கு எலும்புக்கு சார் வராங்க சார் வராங்க, எதை பெரிய எஜமா வர்றது மாதிரி நம்ம எல்லாம் அவங்க எலும்பி அந்த கூப்பாடு போடணும், இப்படியும் இன்டர்வியூ நடத்துவானுங்க சரியா. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஸ்கூல் எல்லாத்தையும் மோஸ்ட்லி செய்யாதீங்க. நீங்கள் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ண போகும்போதே இது பண்ணிக்கோங்க. அது மாதிரி சம்பளம் சொல்லுவானுங்க, எப்படி தெரியுமா சொல்லுவானுங்க, அப்படி இப்படி அப்படியும் பானுங்க. ஆனால் வேலம்மாள் நாராயணால உங்களுக்கு சேலரி கேரண்டிங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், வேலம்மாளில் அந்த கரூர் பிரான்ச் மட்டும்தான் ஹோஸ்ட்டு சரியா. ஏன்னா அந்த பிரான்ச்சுக்கு வந்து கரஸ்பாண்டும் போக மாட்டாங்க, அந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து யாரும் அவ்வளோவா போக மாட்டாங்க பார்த்துக்கோங்க. அதனால அங்கே அந்த தடி எடுத்தவெல்லாம் நாட்டாமன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அங்கே ஏசிஓ ஒரு நாட்டாமல் பண்ணுவான், பிரின்ஸிபால் ஒரு பக்கம் நாட்டாமல் பண்ணுவான். அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி இருக்குது தெரியுமா, இந்த இந்த மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுருக்கும் பார்த்தீங்களா, இந்த பிரான்ச்சில் இவங்களோட ஆட்டம் அதிகமாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பிரின்ஸிபல் வேலைக்கு வர்றாருன்னு நினச்சிடுங்களா, அவர் மொத்த குடும்பத்தையுமே உள்ள கூட்டு வந்துருவார். ஏன்னா பிரின்ஸிபல் இவன் தான், மொத்த குடும்பமும் வந்துருச்சுன்னா இவங்க ஒருத்தரை என்ன செய்யண்டா வேலை செய்யண்டா சாப்பிட போகண்டா, ஏன்னா அங்கே ஹாஸ்டல்லே சாப்பாடு உண்டு, அப்புறம் வந்து ரூம் கொடுத்துருவாங்க, எவ்ரி திங் தே ப்ரொவைடு. அப்படி இருக்கும்போது இவனுக்கு நல்லா ஹாயாக கமத்தி போட்டுட்டு இருந்துக்கிட்டு நம்மகிட்ட இருந்து சுரண்டி சுரண்டி சுரண்டி, அது மாதிரி உங்கள் ஸ்கூலில் ஏன் இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்குன்னு ஏதாவது மேனேஜ்மெண்ட்டில் சப்போஸ் கேட்டால் கூட இவனுக்கு என்ன பண்ணிருந்தது தெரியுமா, இங்கே இருக்கக்கூடிய நாலு ஸ்டாஃபை கைகாட்டி விட்டுட்டு அந்த நாலு ஸ்டாஃபை வெளியே தள்ளி விட்டுட்டு இவனும் ராஜாவாட்டம் உட்காந்துக்கிட்டது. இதுதான் இந்த பெரிய பெரிய ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக்கு சரியா. அவங்க அது மாதிரி இன்னொன்று சொன்னாங்க, இன்னொன்று நிறைய சொல்லி அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்கன்னு, ஏங்க உண்மையை சொன்னால் யாருமே ஒன்றும் பண்ண மாட்டாங்கங்க சரியா. வேலம்மாள் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 நல்ல மேனேஜ்மெண்ட் தான், அந்த இடைத்தரகர்கள் அந்த தலைகள் சொன்ன பார்த்தீங்களா அந்த தருதலைங்க, அதுகளால் தான் அதுகளோட நேம் வந்து டேமேஜ் ஆகுது சரியா. ஒருவேளை இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்கிட்ட போய் சொல்லுங்க, இது உண்மையா பொய்யா என்னதுன்னு கேளுங்க சரியா. இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும், இன்டர்வியூ போகும்போது ஸ்கூல்ஸ நீங்க என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும் சரியா. அது மாதிரி இந்த ஸ்கூல்ல பிடிக்காத ஒரு கிறுக்கு வேலை என்னது தெரியுமா, நம்ம ஒரு ரெசியூம் கொண்டு போயிருப்போம், அந்த ரெசியூம் அவங்க வாங்கியிருப்பாங்க, வாங்கிட்டு அவங்க பண்ணக்கூடிய கோல்மால் பார்த்துக்கிட்டு அங்கிருந்து ஒரு ஃபார்ம் தருவாங்க, அந்த ஃபார்ம்ல என்ன தெரியுமா இருக்கும், நம்ம ரெசியூம்ல என்னெல்லாம் இருக்கோ அதை மறுபடியும் நம்ம இன்னொருக்க என்ன செய்யணும், அந்த ஃபார்ம்ல எழுதணும். ரிட்டர்ன் போகும்போது நம்ம கொடுத்த ரெசியூம் நம்ம கிட்ட கொடுக்கவும் மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், அப்ப எதுக்கு இந்த ரெண்டு வேலை ஓகேவா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இன்டர்வியூ ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய கோல்மால்கள் அப்புறம் வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ஒன்பே ஒன்றா நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து டிஆர்பி டெட்டு நெட்டு அந்த மாதிரி எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகிறதுக்கான வழிகளை பாருங்கள் ஓகேவா. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.